எல்லாரும் நினைக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு சூசைட் பண்ணிட்டா கிளைம் வராதா அப்படிம்பாங்க. டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்குள்ள ஒருத்தர் வேலைக்கு போறாரு இமீடியட்டா ஒரு 21 இயர்ஸ் இல்ல 25 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் பேரண்ட்ஸ் ஃபாதரோ மதரோ இவர் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருந்தார்னா டெஃபினட்டா இமீடியட்டா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இல்ல அந்த காலத்துலலாம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடையாது. ஸோ அந்த ஏஜ் முடிஞ்சிச்சுன்னா கவரேஜ் முடிஞ்சது, ப்ரீமியம் ஆல்சோ வில் நாட் கம் பேக். பட் இப்போ உள்ளது ப்ரீமியம் ரிட்டர்ன் வரக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. அதனால வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஜாப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் வேகமாக ஓடிட்டுருக்கோம். இதை இதற்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பணம் சார்ந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணிடுறாங்க. இன்னொரு சாரர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் சரியாக தெரியறதில்ல. ஒரு குடும்பத்துக்காக இந்தந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணி வைக்கணும்? இப்போது பார்க்க போனீங்கன்னா இந்திய கலாச்சாரமே ஒரு குடும்ப சார்ந்த கலாச்சாரம் தான். கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நபர் என்னென்ன முக்கியமானது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு வருங்கால கல்வி செலவுக்காகவும் மேரேஜ் செலவுக்காகவும் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போர்ஷனையும் முக்கியமாக பார்த்துக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இயர்லி ஒரு 10 லேக்ஸ் சம்பாதிக்கிறார் அப்படின்னா நிதி ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10 டைம்ஸ் மினிமம் கவரேஜ் இருக்கணும், 15 டைம்ஸ் இருக்கலாம், 20 டைம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது 10 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா 1 கோடி வரைக்கும் மினிமம் டேர்ம் இன்சூரன்ஸ் அவருக்கு இருந்ததுன்னா இன்கேஸ் ஆஃப் ஏர்னிங் மெம்பர் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க ரெண்டு பேராகவும் இருக்கலாம் ஒருத்தராகவும் இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாலும் இழக்க நேரிட்டால் அசம்பாவிதம் ஏதாலும் ஏற்பட்டால் அந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் 2 சில்ட்ரன் இருப்பாங்க, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருப்பாங்க, அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், குழந்தைகளது ப்ளஸ் குழந்தைகளை மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறப்போ அந்த 1 கோடி வந்ததுன்னா அவங்க மற்ற எக்ஸ்பென்ஸை அந்த எல்லா செலவுகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஓரளவு, அதாவது எமோஷனல் லாஸ் இருக்க தான் செய்யும், பட் ஃபினான்ஷியல் லாஸை ஓரளவு இதுலேருந்து ரெக்கவர் பண்ணிக்க டேர்ம் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஜென்ரல் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ், இலிப் இன்சூரன்ஸ் அண்டு டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்னா ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கும் பட் கவரேஜ் கொஞ்சமாக தான் இருக்கும். இலிப் இன்சூரன்ஸ் லிக்விட் வித் மார்க்கெட் இன்சூரன்ஸ், அதில் 5 இயர் வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு, அதுக்கு மேலே ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இன்சூரன்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியாது இல்லை சார்? ஆமாம், இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க முடியாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை தான் இன்சூரன்ஸு. ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது அர்த்தமே காப்பீடு தான். கண்டிப்பாக. ஸோ அதனால் காப்பீடு நோக்கி போகிறது தான் முதல் அட்வான்டேஜ். மற்ற இன்சூரன்ஸ் போட வேண்டாம்னு சொல்லலை, அதையும் அவங்க விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். பட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸில் 15-20 இயர்ஸ் கட்டி ஒரு 5-6% 7% தான் ரிட்டர்ன் வரும். அடுத்தது யுலிப் பிளான் அட்வான்டேஜ் என்னென்னா 5 இயர்ஸ் கட்டினாலே போகும், அதுக்கப்புறம் வேணும்னா கண்டினியூ பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனுடைய ரிட்டர்ன் இதோட கொஞ்சம் பெட்டராக ஒரு 9-10% இல்லை 12% வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒன்று டேக்ஸ் அட்வான்டேஜ்க்காக இப்போ சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இப்போ புது ரீஜியம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கிறது ஒரு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சூப்பர் சார். சார், டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் வந்து முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆஃப்டர் கோவிட் ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோவிட்ல எல்லாருக்குமே ஒரு லெசன், ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு லெசன் இருக்குது. ஸோ சம்பாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கோவிட்னால நிறைய பேர் இதாக இருந்தது, பிஸ்னஸ் மேன் ஆல்சோ நிறைய பேர் எல்லாருமே குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுடைய லைஃப் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. காட்டாக இருக்கட்டும், விபத்தாக இருக்கலாம், நோய், திடீர்னு வேறு ஏதாவது நோய் வரலாம். அந்த சமயத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய அமௌண்ட், ஈவன் 5 லேக்ஸ் சம்பாதிக்கிறவங்க கூட 50 லேக்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மினிமம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பெருந்தொகை ஃபேமிலிக்கு வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்தில் அந்த ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவாக டெஃபினட்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய பேர் வேண்டாம் அப்படிம்பாங்க. மெயின் காரணம் என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து ஒரு 5 இயர், 10 இயர், 15 இயர் ப்ரீமியம் கட்டி முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 60, 65, 70 வயசோ வரைக்கும் கவரேஜ் கொடுத்துக்கலாம். அந்த 70 இயர்ஸ் முடிகிறப்ப
பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரிட்டர்ன் வராது, அதனால் தேவையில்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாருமே இன்னொன்று கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அது அது எடுத்துட்டாலே ஆரோக்கியம் குறைஞ்சி போயிருங்கிற மூட நம்பிக்கையும் இருந்தது இல்லை சார்? அது ஒரு காலத்தில் இருந்தது. இன்சூரன்ஸ் ஆரம்பித்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை பார்த்தாலே நிறைய பேர் ஓடிட்டு ஓடுவாங்க, வாய்ந்து ஓடுவாங்க, என்ன இவன் நம்மளை இறக்க சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் அந்த பயம்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ தானாகவே வீடு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பர்டிகுலராக ஹவுசிங் லோன் பெரிய லோன் எடுக்கிறவங்க 50 lakhs 1 crore லோன் எடுக்கிறவங்க கண்டிப்பாக டேர்ம் லோன் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இன் கேஸ் ஆஃப் எனி இவென்ச்சுவாலிட்டி அந்த ஃபேமிலி ஷுட் நாட் சஃபர், அந்த வீட்டையும் வித்துட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படாது. அந்த லோன் அமௌண்ட்டு ஈக்குவலாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்கு மேலே இருக்கணும், இருக்கிறது ஈக்குவலாக இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார், இப்போது படத்தில் எல்லாம் பார்க்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறவங்கள வந்து உன்னை போட்டு தள்ளிட்டா அந்த பணம் எனக்கு வந்துடும் அப்படின்லாம் நகைச்சுவையாக காட்டுறது உண்டு. ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா அதை கிளைம் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன சார்? அதாவது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் கிளைம். ஒன்று வந்து இயர்லி கிளைம்ஸ், அதாவது வித்தின் 3 years ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டால் அதுக்கு பேர் இயர்லி கிளைம்ஸ்னு பேர். ஆஃப்டர் 3 years அந்த அசம்பாவிதம் நடந்தால் அது பேர் நான் இயர்லி கிளைம்ஸ்னு பேர். அதனால் வித்தின் 3 years ஏதாவது நடக்க நேரிட்டால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, இவர் எது எத்தனை நாளாக இப்படி இருந்தார், உடம்பு சரியில்லைன்னா எத்தனை நாளாக உடம்பு சரியில்லை, இது முன்னாடியே இருந்ததா, மறைச்சி ஏதாலும் பண்ணாங்களா, அதே போல் ஸ்க்ரூட்டனைஸ் நிறையா இருக்கும். இதுவே ஆஃப்டர் 3 years ஆச்சுன்னா ஒன்லி த காப்பி ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் இஸ் இனஃப், நாமினி அவங்க ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி ஏதாலும் முரண்பாடுகள் இருந்தால் பாலிசி ஹோல்டர் நாமினி ஆஸ் ஏ கன்சியூமராக தே வில் கோ டு ஐஆர்டிஎஃப் ஃபோரம் இருக்குது, அதுக்கு போகலாம், இல்லை கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அதே போல் ரைட்ஸு இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய இருக்குது, அதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நான் எடுத்திருக்கேன், பட் இது இதுக்கெல்லாம் எனக்கு கிளைம் வராது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா கிளைம் வராது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் இருக்குது? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு சூசைட் பண்ணிட்டா கிளைம் வராதா அப்படிம்பாங்க. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு 1 year சூசைடுங்கிறது எஸ் எ மினிட் டெசிஷன், கரெக்ட். ஸோ அது வித்தின் 1 year மேபி அதே போல் ஆகலாம், ஆனால் ஆஃப்டர் 1 year அந்த டெசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது வித்தின் 3 years எந்த கிளைம் இருந்தாலும் ஸோ அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் இத்தனை வருஷம் தான் இருப்பார் அப்படின்னு, அதனால் அதை மறைச்சி கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனாலும் டேர்ம் இன்சூரன்ஸில் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கம்பல்சரியாக மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக. ஸோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, எல்லா டெஸ்ட்டும் பட்டு தான் பாலிசியே கொடுப்பாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் தெரிய வரும். ஸோ அதே போல் கட்டத்தில் பாலிசியை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் உண்டு. அதர்வைஸ் நார்மலாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் எ ஜெனியூன் கேஸ், விபத்தாக இருந்தாலும் அது எஃப்ஐஆர் அதே போல் நார்மல் ப்ரொசீஜர் என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு தே வில் கிவ் த செட்டில்மெண்ட். சரி, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த டைமில் கிளைம் கிடைக்குமா? தாராளமாக. அதாவது முன்னாடியே அவங்க மெடிக்கல்லாம் ஃபிட்டாக இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு தான் பாலிசி கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கப்புறம் வியாதிகளுக்கு இவங்க பொறுப்பு இல்லை. ஸோ கம்பெனிக்காரவங்களும் அதுக்கப்புறம் ஒன்று ரினியூவல் அப்போ அந்த வித்தின் த டைமுக்குள்ளே ரினியூவல் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு 6 months தள்ளி போட்டு ரினியூல் பண்ணால் அந்த பாலிசி லேப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த கட்டத்தில் திருப்பி அவரை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து தான் திருப்பி ரினியூல் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன டேக் கேர் பண்ணுமோ எல்லாமே எடுத்து தான் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் வியாதி வந்து ப்ரீமியம் கண்டினியூஸாக கட்டிட்டு இருந்தாருன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், இப்போ ஒரு 21, 22, 23 வயசுல எல்லாம் ஒருத்தர் வந்து சம்பாதிக்க போயிடுறாரு, சம்பாதிக்க போன உடனே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா இல்லை கொஞ்சம் காலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாமா? எப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நமக்கு பலனை அதிகமாக தரும்? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்ன மெயின் கான்செப்டை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு இமீடியட்டாக ஒரு 21 years இல்லை 25 years இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் பேரண்ட்ஸ் ஃபாதரோ மதரோ இவர் இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருந்தார்னா டெஃபினட்டாக இமீடியட்டாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இல்லை இவர் ஃபேமிலி ஆகட்டும் ஆஃப்டர் மேரேஜ் டெஃபினட்டாக அவருக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளை பிறக்கலாம், அப்போ இவங்க சார்ந்து தான் அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைகளோ இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நார்மலாக டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு 25-30 years எடுத்துக்கிட்டால் இந்த ப்ரீமியம் வில் பி வெரி லெஸ். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் 1 crore இன்சூரன்ஸ் வேணும் ஒரு 25 years ஆனுவல் ப்ரீமியம் 25,000 தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏஜ் அதிகமாக அதிகமாக ப்ரீமியம் ஆல்சோ இல்லை ஹையப். ஸோ இன்னொன்று என்னென்னா எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, நார்மலாக உங்கள் சம்பளத்தை எதிர்பார்த்து இல்லை உங்கள் இன்கம் எதிர்பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போது
ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரன், அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுன்னா உங்கள் இன்கம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு 60-65 வயசு வரைக்கும் எடுக்கிறது நல்லது. சில பேர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க 85 வரைக்கும் கொடுப்பாங்க, பட் அது வரைக்கும் நம்ம நிதி தேவை ஃபேமிலிக்கு தேவையில்லை. ஸோ எடுத்துக்கலாம், பட் ப்ரீமியம் வில் பி அந்த ஹையர் சைடு. ஸோ இதில் அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், நான் ரிட்டர்ன் ஓல் ப்ரீமியம்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடையாது. ஸோ அந்த ஏஜ் முடிஞ்சிச்சுன்னா கவரேஜ் முடிஞ்சது, ப்ரீமியம் ஆல்சோ வில் நாட் கம் பேக். பட் இப்போ உள்ளது ப்ரீமியம் ரிட்டர்ன் வரக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அதனால் சில பேர் அதை விரும்பினாங்கன்னா இத்தனை வருஷம் கட்டினது எதுக்கு வேஸ்ட்டாக போகணும், நம்மளுக்கே வரட்டும் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ப்ரீமியம் ஹையர் சைடில் இருக்கும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், அதில் வந்து டேக்ஸ் எடுத்துக்க முடியுமா, டேக்ஸுக்கான காட்ட முடியுமா அதில்? தாராளமாக. அந்த ஓல்டு டேக்ஸ் ரீஜன் படி செக்ஷன் 80C எனி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தாராளமாக அந்த ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த செக்ஷன் 80C படி 1.5 லாக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, நீங்கள் எவ்வளோ இயர்லி ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 times இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தால் தான் நீங்கள் அந்த எக்ஸம்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25,000 கட்டிட்டே 1 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. அதனால் தாராளமாக டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை செக்ஷன் 80C ஓல்டு ரீஜியம் போகிறவங்க எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம்.